ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொரக்காய் குருமா தாங்க செய்ய போகிறோம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நான் வந்து பெரிய சுரக்கான்றதுனால இதில் பாதி எடுத்து பாருங்கள், தோல் சீவிட்டு இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நான் பாதி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து ரெண்டு பெரிய சைஸில் தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து அரை மூடி தேங்காங்க, அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. இது வந்து முந்திரி ஒரு 5-6 முந்திரி சேர்த்துருக்கேன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், இது வந்து நிலக்கடலைங்க, அதாவது கடலக்கொட்டைன்னு சொல்லுவோம், இது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன். இது முந்திரி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் சேர்த்திக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இந்த முந்திரி, கசகசா, தேங்காய் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். உங்கள்கிட்ட முந்திரி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நிலக்கடலை சேர்த்திக்கலாம், எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ராவாக அரைச்சிடணும். இப்போ பாருங்கள், குழம்பு தாளிச்சிக்கலாம். இப்போ முதல்ல அடுப்பத்தை வச்சுட்டு இந்த மாதிரி குக்கரில் ஈஸியாக செஞ்சிடலாங்க. குக்கர் வச்சுருக்கேன், ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் போதுமான அளவாக இருக்குது. எண்ணெய் சூடேறினதும் 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்திக்கோங்க. நான் ஏற்கனவே சோம்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்து அரைச்சிருக்கேன், அதனால் ஒரு தாளிக்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்திக்கலாம். இது வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் குயிக்காக நல்லா செவக்க வதங்கணுங்க. அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிரும். குருமாவை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா செவக்க வதங்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வரணும், அப்போ தான் குருமாவை டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இது நான் எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 10 செகண்ட் போல் நல்லா கலந்து விடுங்க, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தக்காளி 2 பெரிய சைஸ் தக்காளி அதையும் சேர்த்திக்கோங்க. இதை சேர்த்து நல்லா குழைவாக வதங்கி வர அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வதக்கிடணும். அப்போ தான் தக்காளி அந்த மசாலா நல்லா அதோட அப்சர்வ் பண்ணியிருக்கு. இப்போ இதுக்கு மசாலா பொடி சேர்த்திக்கலாங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. இது வந்து மல்லித்தூள், 2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அளவு பார்த்திங்கன்னா டீஸ்பூன், இது வந்து டீஸ்பூன். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இது வந்து தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நீங்கள் கூட குறைச்சி சேர்த்திக்கலாம். எனக்கு இது போதுமான அளவாக இருக்கும். இதுக்கு நான் ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கேன் வெங்காயம் வதக்கும் போது, அதனால் இப்போ பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. இதுக்கு இன்னும் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா பாருங்கள் மசாலா கலந்து வந்த பிறகு இப்போ நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த சொரக்காவை சேர்த்திக்கலாம். சுரக்காய் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோடு நல்லா கலந்து வர்ற அளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, தேங்காய், முந்திரி, இது மிளகு, கசகசா எல்லாத்தையும் அந்த பேஸ்ட்டை வந்து அப்படியே சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் இன்னொரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் ஏற்கனவே தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மிக்சி கழுவி, அதில் 1 கப்பு தண்ணி சேர்த்திக்கோங்க. இது குழம்பு ரொம்ப திக்காக தாங்க இருக்கும், இன்னொரு கப்பு கூட நீங்கள் தண்ணி சேர்த்திக்கலாம் தாராளமாக. பாருங்கள், கலக்கி காட்டுறேன், கலந்து விட்டிங்கன்னா தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குதுன்னு. அதனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் இன்னும் 1 கப்பு தாராளமாக தண்ணி சேர்த்திக்கலாம். நான் வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இது நீர்க்காய், சுரக்கான்றதுனால நீர்க்காயே, அதனால் பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்திக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்த வேண்டாம். குருமா வந்து ரொம்ப தண்ணி மறைஞ்சுனா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ இது வந்து 1 விசில்லே நல்லா டக்குன்னு வெந்துடுங்க. உங்களுக்கு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்திக்கலாம், எனக்கு இது போதுமான அளவாக இருக்குது, அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். பாருங்கள், இப்போ ஈஸியாக குக்கரில் இந்த மாதிரி மூடி போட்டுட்டிங்கன்னா, நம்ம ரொம்ப நேரம் பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, மூடி போட்டு வெயிட் போட்டிங்கன்னா 1 விசில் போதுங்க. 1 விசில் வந்த பிறகு பார்க்கலாம்.
உடனே ஓப்பன் பண்ணிடக்கூடாது, ஏர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்து ஓப்பன் பண்ணணும். நல்லா ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சுங்க, இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் குருமா எந்த அளவுக்கு நம்ம சேர்த்தன அளவுக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா சுரக்காவை பொறுத்த வரைக்கும் நீர் கைன்றதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக வச்சோம்னா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். இது எனக்கு சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட கரெக்டாக இருக்குதுங்க. கடைசியாக ஒரு கொத்து மல்லித்தலை தூவிடுங்க, அவ்வளோதாங்க. சூப்பரான சுரக்கா குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.